song. ஷார்ட் ஃபிலிமோட அடாப்டேஷன். என்னோட ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் பண்ணியிருக்கோம். பண்ணையாரும் பத்மினியும் அப்படின்றது இது ஒரு யதார்த்தமான கிராமத்து கதை. பண்ணையார் கார் ஓட்ட தெரியாத பண்ணையார் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த காரை ஓட்டுறதுக்கு யார் வர்றான்னு பார்த்தா அந்த ஊரில் டிராக்டர் டிரைவர், அவர் தான் முருகேசன். ஸோ இவங்க மூணு பேருக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த கதை. ஹியூமர் பேஸாக இருக்கும், மற்றபடி பேச ஒரு சென்டிமெண்ட் வச்சு த்ரூ அவுட் ஹியூமர் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்னோடய தேங்க்ஸ் வந்து மேஜிக் பாக்ஸ் ஃபிலிம்ஸ் எம்ஆர் கணேஷ் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னை கூப்பிட்டு இந்த படம் பண்ணணும்னு சொன்னார். நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகர் பிரசாத் சார், அப்புறம் பாலச்சந்தர் சார், என்னோடய கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர், ஐ மீன் மியூசிக் டைரக்டர், எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். இப்போ இந்த பத்மினி காருக்குன்னு சொல்லி இன்னும் இதுக்குன்னு நிறைய ஃபேன் கிளப்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு வெப்சைட் இருக்குது, அதுலேருந்து பார்த்தா ஃபியட்டியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபியட் வச்சுருக்கவங்கலாம் ஃபியட்டியன்ஸ், அன்னியன் முதல்வன் மாதிரி ஃபியட்டியன்ஸ் சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த ஃபியட்டியன்ஸை வந்து அவங்க வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை ரேலி நடத்துகிறாங்க இந்த மாதிரி பத்மினி கார். அதுலலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பத்மினி கார் ஓட்டின கம்ஃபர்ட் வந்து அவங்களுக்கு பெரிய செடான் கார், இப்போ லக்ஸுரி கார் சிவிக் அந்த வண்டி ஓட்டுற போது கூட அதில் இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். வேற கிட்டத்தட்ட 13 பேர் திருப்பதிக்கு போயிட்டு வருவோம். அதுக்கடுத்து யார் படம் எடுக்கும்போது தான் அம்பாசிடர் கார் எடுத்தோம். ஆகவே இந்த பத்மினி பிரியதர்ஷினி இந்த கார் நினைக்கும்பொழுது எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் 5004 காரில் அவர் பயணித்தது. அவர் நெடுநாள் சூப்பர் ஸ்டார் ஆகி இன்றைய வரலாறு அதை அவர் கடைப்பிடித்து அந்த வண்டியிலே போகிறக்கூடிய ஒரு பாங்கனை கடைப்பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி சிவகுமார் சாரும் இதே மாதிரி பத்மினி காரை தான் பிரியதர்ஷினி தான் வச்சுருந்தார். ஆகவே அதுபோல் இந்த படம் மிக சிறப்பான வெற்றியை கணேஷுக்கு தரணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். அப்புறம் உங்களோட கிழக்கு சீமையிலே படம் பார்த்துருக்கோம், அது வந்து அதுதான் எதிர்காலத்தில் ஒரு முதுகெலும்பாக திரையுலகுக்கு நிற்கும். அதுக்கு பயனளிக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சி நன்றி தெரிவிச்சேன். இந்த பண்ணையாரும் பத்மினியும் பட தயாரிப்பாளர் எனது அன்பு தம்பி எம்ஆர் கணேஷ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஏதோ வித்தியாசமான படமாக பார்த்து சூஸ் பண்ணி நடிக்கிற தம்பி நடிகர் சேதுபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்கும், வித்தியாசமாக இல்லைன்னா அந்த தம்பி நடிக்க மாட்டார். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ சப்ஜெக்டோ இதெல்லாம் எனக்கு வேண்டானே. எனக்கு வந்து ஸ்கிரிப்டு நல்லா இருந்து அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருந்தால் தான் நடிப்பேன்ற ஒரு 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 கான்ஃபிடென்ட்டோட, ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டோட நடிக்க ஆசைப்படுற தம்பி. அதனால் அவர் நடிக்கிறாருன்னு உடனே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ரெண்டாவது இயக்குனர் அருண்குமார், அவர் இதை ஒரு குறும்படமாக எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். நான் அந்த படம் பார்க்கல. ஸோ ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி கணேஷ் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ரிஸ்கி ப்ராஜெக்டாக இது இருக்கக்கூடாது. இது எடுத்த உடனே தெளிவாக எல்லாத்துக்கும் லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இது அமையணும்.
அப்புறம் இந்த பிரீமியர் வத்மினி பெரும்பாலும் நான் இந்த பண்ணையார்களை வச்சு நான் தான் நிறைய படம் எடுத்துருக்குறேன். சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டரு எஜமான் அப்படின்னு. நான் எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா பெரிய மனுஷங்களும் ஓட்டின முதல் கார் இதாக தான் இருக்கும், பிரீமியர் பத்மினி. அதுக்கு முன்னாடி ஃபியட்டு. ஆனால் தானு சார் சொன்ன மாதிரி சிவகுமார்னா இன்னுமே வச்சுருக்காரு அந்த காரு. அது ஃப்ரண்ட் ஓப்பனிங்கில் இருக்கும் அது அந்த அந்த ஃபியட் காரு. நான் கூட கணேஷுக்கு சஜஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன் அந்த காரையே நீ யூஸ் பண்ணலான்னு. ஆனால் அவர் தரமாட்டார். அவருடைய ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் அது நடிக்கிறதுக்கு அவரே வாய்ப்பு கொடுத்தாரு சிவகுமார் சார். ஏன்னா அது வந்து அவருடைய அம்மா மாதிரி ஒய்ஃப் மாதிரி அடுத்த ஸ்தானத்தில் அதை வச்சுருக்காரு. அந்த அப்படின்னா இதுக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இந்த பிரீமியர் பத்மினி இந்த ஃபியட் இதுக்கு. தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் முதல் கார் வாங்கும்போது நான் இந்த கிழக்கு வாசல் படப்பிடிப்பில் ஒரு பெரிய விபத்து. அப்போ எனக்கு ஹெட் இன்ஜுரி ஆச்சு. வேறு வழியில் மோட்டார் சைக்கிளில் தான் போயிட்டுருப்பேன் ரெண்டு படம் முடிகிற வரையிலும். அப்புறம் டாக்டர் வந்து இனிமேல் மோட்டார் சைக்கிளெல்லாம் நீங்கள் ஓட்டக்கூடாது, காரில் தான் போகணும் அப்படின்ட்டாரு. கிழக்கு வாசலில் வாங்கின ஃபுல் சம்பளத்துலேயும் ஒரு கார் வாங்கினேன். அது ஃபியட் 1 & 8. ஃபியட் 1 & 8. அப்போ அந்த கார் புதுசாக வந்திருக்கு. அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஜெர்க் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அதனால் இந்த பிரீமியர் பத்மினி வந்து ஒரு ஸ்பெஷல் கார் தான் என்னை பொறுத்தவரையிலும். இது ஒரு ஸ்பெஷல் படமாகவும் மிக சிறப்பான படமாகவும் வரணும். ஏன்னா கணேஷ் உங்களுக்கு கணேஷ் வாங்க ஒரு நிமிஷம். கணேஷ் வாங்க, நீங்கள் தயாரிப்பாளர், இவர் ரொம்ப சாஃப்ட்டு, இவரே நடிக்கலாம். வாங்க சேதுபதி, நானே உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு காட்டுத்தனமான ஒரு லுக்கு. ஆ, மதுரையிலிருந்து வந்து கலக்குறீங்க. ராஜபாளையம். ஆமாம்மா, ராஜபாளையம். சரி, உங்களுக்கு ஆண்டாளுடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அனுகிரகம். ஒரு நல்ல டீம். ஐ விஷ் யூ ஆல். மியூசிக் டைரக்டர் இல்லையா, அவர் ஆன் த வேல இருக்கார். பிரீமியர் பத்மினியை அனுப்பிச்சிருந்தா அவர் நேரத்திலேயே வந்திருப்பார். ஸோ ஐ விஷ் திஸ் டீம் ஆல் தி பெஸ்ட், இன்க்ளூடிங் நம்ம பிஆர்ஓ ஜான்சன், அனைத்து பத்திரிகை நண்பர்களும். இந்த நல்ல முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அனைத்து ஊடக நண்பர்களும் இந்த நல்ல முயற்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா காலா படத்தில் நிச்சயமாக அந்த டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்குது. அந்த டைட்டிலே ஒரு கதை தெரியுது. இது இந்த காரை வச்சு சொல்லும்போது உடனே இந்த பிரீமியர் பத்மினி காரை நமக்கு டக்குன்னு ஞாபகம் ஒரு வந்து படிக்காதவன் படம் தான். படிக்காதவன் படத்தில் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும், லட்சுமி இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பன்னு சொல்லி அந்த காரை வச்சுட்டு பண்ணுறது தான் அந்த படமே. நிச்சயமாக அந்த படம் போல் இந்த படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும்ட்டு எல்லாம் இளைஞர்களை கேட்குறேன். மற்றும் இந்த குரூப்பில் எல்லோருக்கும் இந்த புது இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்த கணேஷ் நல்ல ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு தயாரிப்பாளர். அந்த விளம்பரத்துலேருந்து எல்லாத்துலேயும், கதையிலேருந்து சாங்கிலேருந்து எல்லாத்துலேயும் உட்காந்து பண்ணுற ஒரு தயாரிப்பாளர். நிச்சயமாக நல்ல ஒரு பேரும்போது இந்த படத்தில் வேலை பார்க்குறோம். இந்த ஹீரோ ஹீரோயின் அத்தனை பேரும் வாங்கணும் என்று இவனை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஏதாவது உங்களோட முதல் கார் அனுபவங்களை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப நல்ல படமாக வரணும்னு நினைக்கிறேன். பாடி பில்டிங் பற்றியும் பேசலாம். ஆனாம்மா, ரொம்ப நன்றி. அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அருண் பற்றி சொல்லி ஆகணும். சாதாரணமாக நமக்கு பச்சை பசைன்னு பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம மனுஷனுக்குள்ளே இருக்கிற நல்ல அழகான நெகிழ்வான மூமெண்ட்ஸை வச்சு ரொம்ப அழகான பண்ண ஸ்கிரிப்ட் தான் அந்த பண்ணையார் பத்மினி. கேட்டவுடனே நிறைய இடத்துல வந்து அந்த ஆனந்த பெருக்குன்னு சொல்லுங்க மனசில், அது நிறைய இடத்துல ஏற்பட்டது. அந்த அருண் வந்து எக்ஸலண்ட்டான ஸ்கிரிப்ட் போய்ட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆழத்தை ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட், ரொம்ப அழகான ஸ்கிரிப்ட்டு. இது எனக்கு கிடைச்சதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அண்ட் தேங்க்ஸ் டு அருண் அண்ட் கணேஷ் சார். ஸ்கிரிப்டை கேட்டேன்னா எந்த இதுவுமே சொல்ல, உங்கள் ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொடுங்க, அது போதும், நம்ம சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷன் அண்ட் முக்கியமாக இந்த கார் நான் முதலே புக் பண்ணிட்டேன். படம் முடிஞ்சோடனே கார் நான் எத்தனை போடுவேன் யாரும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்.
அண்ட் இந்த படத்தை பெரிய பொறுப்பு என்னென்னா அண்ணன் பாலானந்த் தான் இதை ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு, இந்த முருகேசன் கேரக்டர். ஸோ அது எவ்வளோ தூரம் நான் நடிக்க போகிறேன்னு தெரில. ஸோ இன்ஸ்பிரேஷன் அவர் தான். தேங்க்ஸ் போல. ஒன்றுமே சொல்லி நல்லா தானே கூப்பிட்டேன் அவளை. அண்ட் வந்தது எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் இன்னும் ஷூட்டில் இருந்தேன், அதனால் கொஞ்சம் வரது கொஞ்சம் லேட் ஆச்சு, மன்னிச்சுக்கோங்க சார். இப்போ வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து ஜேம்ஸ் பாண்டுங்கிறது ஒரு பட்டம், அது மாதிரி முருகேசன் அப்படிங்கிறது ஒரு பட்டம் பண்ணையார் வச்சுருந்த காரை நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க, எப்படி பார்த்துக்குவீங்க இதை? கண்டிப்பாக நீ பார்த்துக்கிறது ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோ. அது அது தெரிஞ்சனால தான் என்னை தூக்கிட்டாங்க, அது தெரிஞ்சனால தான் என்னை தூக்கிட்டாங்க, உங்களை போட்டாங்க. ஏதோ பாசமர் படத்தில் சிவாஜி கணேசன் சார் சாவித்திரி அம்மா கட்டி கொடுக்குற மாதிரியே சொல்கிறீங்க. இல்லை அந்தளவுக்கு இழுத்தா சொன்னேன். ஓகே சார், இப்போ வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இந்த பத்மினி காரை ஓட்டினது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமாவில் நம்ம பத்மினி காரை ஓட்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் ஒருத்தர். படிக்காத படத்தில் ரஜினி சார். ஆமாம், படிக்காத படத்தில் நம்ம ரஜினி சார். அதில் வந்து அந்த பத்மினி கார் வந்து லக்ஷ்மின்ற பேரில் என்னென்ன சேட்டைகள் செய்யும் தெரியும். அதை விட நம்ம கார் வந்து பயங்கரம். அது ஒரு சப்போர்ட். அப்போ நான் எதுவுமே பேசக்கூடாது அப்படி தானே? நீ கொஞ்சம் ஓவராக பேச. எழுதி நம்ம எழுதி கொடுத்த பாயிண்ட்ஸ் எதுவுமே பேச விட மாட்டேங்கிறாருங்க அவர். ஓகேண்ணே, இப்போ வந்து உங்களோட நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் என்னன்னா பீட்சா ரெண்டுமே மிகப்பெரிய ஹிட்டு. இதுக்கு வந்து முதல்ல எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். அதில் ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குது உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் என்னன்னா, அந்த டைலாக் வந்து இப்போ பத்மினி காருக்கு எப்படி மேட்ச் பண்ணி சொல்லுவீங்க? விஜய் சேதுபதி சாருக்கு நம்ம பத்மினியோட அற்புதமான விஷயமான சாவிய அவருக்கு இப்ப வழங்க போறோம். அதுக்கு படக்குழுவையும் இயக்குனரையும் திரு ப்ரொடியூசர் எம் ஆர் கணேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள். துப்பாக்கி என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அது சாவி. அந்த சாவியை வந்து இப்போ இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து பைலட் கேப்டன்கிட்ட நம்ம ஹீரோ கிட்ட முருகேசன் கிட்ட கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க ப்ளீஸ். விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் போய் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி கிட்ட சொன்ன உடனே ஃபஸ்ட் ஆஃப் ஒரு நாள் சொன்னேன், அதுக்கு அடுத்த நாள் தான் செகண்ட் ஆஃப் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் சொன்ன உடனே அவர் ஆக்சுவலாக நான் போய் சொல்லி முடிச்சுட்டு வரேன், அப்போது அடுத்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு. அந்த கதையை கேட்டுட்டு அடுத்த நாள் நான் வந்து பொறுமையாக எங்களுக்கு வந்து இவர்கிட்ட டைம் அப்போ வந்து ஒரு மணி நேரம் தான் இருந்தது கதை சொல்கிறதுக்கே, ஆனால் நான் ஒன்றரை நேரம் ஃபஸ்ட் ஆஃப் மட்டுமே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் அடுத்த நாள் வந்துட்டு திருப்பி கதை கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், வேறு என்ன படம் இருந்தாலும் நான் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு டேட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி கொடுத்தது. அது ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கேன். அப்புறம் இந்த படத்தில் காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கார், அது கொஞ்சம் பீடன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பீடத்தனமாகவே பண்ணியிருக்காரு, அது இவர் தான் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் வாய் அடித்தது இவர் தான், இவர் தான் எங்கள் படத்தோட மெயின் காமெடியன். அப்புறம் அதான் கார் ஓட்ட தெரியாத பண்ணையார் கார் வாங்கிட்டார், அதுக்கப்புறம் அதை ஓட்ட வரும்போது அப்படியே படம் வந்து இவர் டேக் ஆஃப் கொண்டு போயிடுவார். ஸோ இப்படி தான் இருக்கும், ரொம்ப யதார்த்தமான ஒரு கிராமத்து கதை, கண்டிப்பாக நல்லா வரும் நம்புகிறோம். படத்தில் ஒரு இடத்துல கூட துளி கூட நெகட்டிவ் எனர்ஜி இல்லாத ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப அழகான ஒரு படம். மொத்தமாக பண்ணையார் பார்த்தீங்களா கெட்டவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப அழகான படம். நன்றி இயக்குனர் அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. இப்போ வந்து
பேசும் வார்த்தைகளுடைய கதை. ஏன்னா என்னை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாவோ இல்லை ரொம்ப சென்டிமெண்டாவோ அப்படி எதுவும்